திமிங்கில் பாதையில ஒரு தேன் இருக்குது, அந்த தேனை தான் எடுக்க வந்திருக்கோம். இங்கிருந்தே வெட்டிக்கலாமா? எவ்வளவு தூரம் ஏறி கஷ்டப்படுறாம, இதெல்லாம் நான் செய்யற வேலை. எனக்கு இன்னைக்கு அவன் தேனி எடுத்துக்கிட்டு போறான். தனியா வந்தாலும் தேனை சாப்பிட்டு நான் தான், கும்பலா வந்தாலும் தேனை சாப்பிட்டு நானா தான் இருப்பேன். சரி, எவ்வளவு தூரம் ஏறாம அங்கேயாவது கட்டினாங்கதான் வரையும் கேட முடியும். அடை விடாம குத்திக்கிறேன் அப்படியே. வெற்றி 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 மரத்தை வெற்றிகரமா வெட்டிட்டார். இதுக்கப்புறம் தேனை எடுக்க போயிடாது. மேலே கவனம் சாப்பிடுவானா? உங்களுக்கு கிடைக்காதா? எல்லாத்தையும் மேலே முடிச்சுதான்.
சத்தியம் லிங்க பாதிக்கானா. தேன் அன்னைக்கு நாங்க மூங்கில் மரத்து புதையில மரத்துல ஏறிய கைய கலாம் கீசி நல்லா கஷ்டப்பட்டு இந்த தேனை எடுத்து சாப்பிட்டுறேன். நாட்டு தேன் சும்மா அருமையா இருக்குது, சுவையா இருக்குது. பாருங்க எனக்கு காயப்பட்ட இடத்துல இந்த தேனா தேனை தடைக்கிறான், அடிப்பட்ட இடத்துல நல்லா ஆயிடும். அவரு ஒரு அட்டகா சொன்னா இந்த தேன் அருமையான தேன், இந்த தேன் நீங்க பார்த்து தெரிய மாட்டீங்க. இது வரைக்கும் நான் சாப்பிட்டது தேன் இல்லையா, மூங்கில் இருந்து கட்டின தேனுக்கு ஒரு டேஸ்டே டேஸ்ட்ங்க, அவ்வளவு ஒரு இனிப்பா இருக்குதுங்க. பாருங்க இந்த மூங்கில் மாட்டுல இருந்து வர அந்த ஈரப்பதம், அது மூங்கில் உள்ளே ஒரு தண்ணி எல்லாம் இருக்கும், அந்த தண்ணி கூட கலந்து இந்த தேன் அவ்வளவு ஒரு இனிப்பா இருக்குது, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அரிமான முள் வந்து எடுத்து சாப்பிடலாம், வேணும்னா சொல்லுங்க, அப்படியே தரணும். நாங்க சாப்பிட்டு தந்தாங்க சாப்பிடுங்க, நாங்களே எச்சு ஊர்தா அருமையா இது. பேசுமா ஒரு ரூபா வேணுமா, இருந்தா ஒரு ரூபா வச்சுக்காமா, அருமையா வேணும்னா சொல்லுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க, உங்களுக்கு என்ன ஊருன்னு சொல்லுங்க, அனுப்பி விடுங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கொம்பு தேன் சாட்டுக்கிறேன், மலை தேன் சாட்டுக்கிறேன், என்னென்ன தேனே சாட்டுக்கிறோம், மூங்கில் தேனே அவ்வளவு ஒரு அட்டகாசமா இருக்குது. வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை, மூங்கில் தேனே சூப்பரா இருக்கு. கையில கால அடிப்பாட கூட என்ன வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன், பரவாயில்ல. எந்த வெட்டத்துக்கு எனக்கு இவ்வளவு அருமையான தேன் கிடைச்சிக்குது, அருமையா இருக்கு. அடுக்கு தேனு வராட்டாலும் பரவாயில்ல, மூங்கில் தேன் அருமையா இருக்கு. தேனை இப்படி எடுத்து சாப்பிடணும்டா, அப்பதான் இன்னும் சுவையா இருக்கும். அருமையா இருப்பா. மூங்கில் தேனோட மகிமையே மகிமை. அம்மனிப்பா இருக்குது மூங்கில் தேனா. அருமையா இருக்குங்க தேனே, மூங்கில் தேனே அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்குது. சாப்பிடுறது அப்படிங்க சாக்லேட் மாதிரி அப்படியே மென்னு கடற்கரை தின்னலாம். என்ன அருமையா இருக்குங்க, செம இனிப்பா இருக்குது. சாப்பிடவே இல்லையா நீ, சாப்பாடு காலையா? இல்ல அதனாலதான் உங்களுக்கு தேன் சாப்பிடணும் தெரியாதே. வீடியோவுக்கு ஒரு மரம், இயற்கைக்கு பல மரம். இதுக்கப்புறம் நம்ம வீடியோ போறோமோ இல்லையா, டெய்லி ஒரு மரக்கன்று நடுறோம்.
மரம் வளர்ப்போம், மனித குலத்தை காப்போம்.